இருந்து நாம் அறிய முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சனி பெயர்ச்சி நடைபெற்று தீபாராதனை நடைபெற இருக்கிறது. தீபாராதனை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் வரும் மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக இந்த தீபாராதனை விழாவை தீபாராதனை காட்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நேரில் வர முடியாதவர்களுக்கு பொதிகை தொலைக்காட்சி, சென்னை பொதிகை தொலைக்காட்சி, புதுவை பொதிகை தொலைக்காட்சி உங்களுக்கு நேரடியாக இல்லத்திலே வந்து இந்த தீபாராதனையை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தனை மனமே என்று ஞானசம்பந்தர் கூறுவது போல இந்த சனிப்பெயர்ச்சி விழாவில் தீபாராதனையை பார்ப்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே முடியும். இவ்வளவு அருகில் இப்படி திருநள்ளாற்றிலிருந்து நாங்கள் நேரடியாக வர்ணனை செய்வதற்கு கூட இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே முடியும். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் வேறு தெய்வம் இல்லை என்பதற்கு இணங்க இத்தலத்தில் இருக்கின்ற இறைவனும் தங்க வாகனத்தில் காட்சி தரும் சனீஸ்வர பகவானும் இப்பொழுது நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். தீபாராதனை மிக சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் கண்டு இன்புற்று கொண்டிருக்கிறார்கள். என்ன புண்ணியம் செய்தனம் மனமே என்று எண்ணி இந்த காட்சியை காண்பதற்கு நாம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே முடியும். இப்படி ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் நிகழ்ச்சியை காண்பதற்கு இறைவன் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். வர்ணனையை ஐயா அவர்கள் தொடுவார்கள். தற்பொழுது மிக அழகாக சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ந்து இருக்கிறார். சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்ததனுடைய அடையாளமாக மிக அழகாக பஞ்சகர ஆராத்தி என்று சொல்லக்கூடிய ஐந்து கிளைகளில் சூடங்களை வைத்து ஏற்றி அதனை இறைவனுக்கு முன் காட்டக்கூடியதாகிய அந்த நிகழ்வு. ஏன் ஐந்து? இந்த உலகம் ஐந்து பூதங்களால் ஆனது. மண், வான், காற்று, நீர், தீ என்று சொல்லக்கூடியதாகிய ஐந்து பூதங்களால் ஆனது. நம்முடைய உடல் மெய்வாய் கண்மூக்கு செவி என்று என்னும் ஐந்து பொறிகளால் ஆனது. இறைவனுடைய தொழில் ஐந்து: படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் என்று சொல்வார்கள். பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்வார்கள். ஆக இவற்றுடைய அடையாளமாகத்தான் ஐந்து கிளைகளிலே வெகு அழகாக சூடத்தை ஏற்றி அந்த சனீஸ்வர பகவானுக்கு அங்கே காட்டினார்கள். எப்பொழுது மூலவருக்கு அங்கே தீபாராதனை ஆனதோ அதே நேரத்திலேயே அங்கு சென்று பார்க்க முடியாதாகிய மையன்பர்களுக்கு இங்கே உற்சவமூர்த்திக்கும் அதே நேரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. அந்த தீபாராதனை காட்சியையும் மிக அழகாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சென்ற சனி பகவான் கும்பராசிக்காரர்களை இப்பொழுது நல்ல வளங்களையும் செல்வங்களையும் கொடுத்து வாழ வைக்க போகிறார். மற்ற ராசிக்காரர்கள் ஒன்றும் கவலை